ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம லாங் ட்ரிப்லாம் போகும்போது நிறைய நான் நைட் ட்ரிப் தான் ப்ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்த வீடியோவில். அது ஏன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு. நைட்டு ஓட்டுறது ரிஸ்க் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்குண்டான ஒரு சின்ன விளக்கம் தான் இந்த வீடியோ. வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. நம்மளோட எல்லா கஸ்டமர்கிட்டே நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ணலான்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு அவங்க காலையில் தான் ட்ராவலுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்க போய் சேர வேண்டிய இடத்த பொறுத்தும், அவங்களோட ட்ரிப்போட பிளானை பொறுத்தும் அது மாறும். அதனால நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரி நைட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நம்மளோட க்ளோஸாக இருக்கக்கூடிய நம்மளோட நண்பர்கள் இல்லைங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறவங்க இல்லை, நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ், அவங்க இந்த மாதிரி மூணு நாள் நாலு நாளுக்கெல்லாம் போகும்போது டே ட்ரிப்பு ப்ரிஃபர் பண்ணாக்கா நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சில பேர் புரிஞ்சுக்கிறவங்க அது ஏற்றுக்குவாங்க. ஏன்னாக்கா நிறைய பேருக்கு நைட்டு ட்ராவல் பண்ணுறது பயமாக இருக்கும், சில பேருக்கு அது பிரச்சனை இல்லை இருக்காது. அதனால பிரச்சனை இல்லாதவங்க தான் நம்மளுக்கு அது நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டு நைட் ட்ரிப் போகிறதுக்கு விரும்புவாங்க. எதனால நம்ம சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு நாலு நாள் பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். நாலு நாள் பிளான் பண்ணியாச்சுனாக்கா இப்போ நம்ம டேயில் தான் ட்ராவல் பண்ணுறோம்னாக்கா போகிறதுக்கு ஒரு நாள் ஆகிடுது, வர்றதுக்கு ஒரு நாள் ஆகிடுது, திருப்பி ரெண்டு நாள் தான் அவங்களுக்கு அங்கே ஊருக்கு எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் ஸ்டே பண்ண முடியும். அதனால நம்ம கிட்ட சொல்கிறோம் நாலு நாள் போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன ஐடியா கொடுப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லலாம் அவர்கிட்ட, சார் நம்ம ஒரு ஈவினிங் டைம் போயிடலாம், ஈவினிங் டைம்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே போய்க்கலாம், ஆறு மணிக்கு மேலே போய்க்கலாம் சார். அந்த மாதிரி போனீங்கனாக்கா நைட்டு ட்ராவலாக இருந்தாக்கா அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு முழுசாக மூணு நாள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி அங்கேருந்து கிளம்பும் போதும் உங்களை நீங்கள் அந்த மூணு நாள் முடிச்சுட்டு நாலாவது நாளோட நைட்டு மூணாவது நாளோட நைட்டு இருக்கு இல்லையா, அந்த நைட்டு நீங்கள் ரிட்டர்ன் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு நாலு நாள் தான் கணக்கு வரும். ஆக மொத்தம் உங்களுக்கு மூணு டே அங்கே ஃபுல்லாகவே கிடைக்கும். புரிஞ்சுக்கிறவங்க அது சில பேர் எடுத்துப்பாங்க, சில பேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது எப்படியும் டைம் வேஸ்ட்டாக தான் போகுது. அதனால நைட்டு ட்ராவல் பண்ணும்போது அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தூங்கிட்டே வரலாம், நம்ம பாட்டுக்கு வண்டி ஓடிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், மறுநாள் அங்கே போயிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கலாம், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மறுநாளைக்கு. அந்த மாதிரி பண்ணாக்கா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கிடைக்குது. நம்மளுக்கும் நைட் ஓட்டுறதுனால நம்மளுக்கும் பெனிஃபிட் இருக்குது, அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது. இப்போ டேயில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், டெய்லி ட்ராவல் பண்ணும்போது இப்போ சென்னை டு மதுரை போகிறோம், இல்லை சென்னை டு கன்னியாகுமரி போகிறோன்னு வச்சுங்களேன். சென்னை டு கன்னியாகுமரி போகும்போது கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 14 hour 13 hour அந்த மாதிரி காமிக்கும். இவங்க ஆனால் 13 hourல போக முடியாது, அது டே ட்ராவலில். டே ட்ராவலில் ஏன் போக முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் இங்கேருந்து கிளம்புவாங்க, ஒரு 6 மணிக்கோ 5 மணிக்கோ கிளம்புதுன்னு வச்சுங்களேன். இங்கேருந்து கிளம்புவாங்க, விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ சாப்பிட நிப்பாட்டுவாங்க. டீ சாப்பிட நிப்பாட்டினாலுமே எப்படி 15 நிமிஷம் 20 நிமிஷம் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகிறதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்லான்னு நிப்பாட்டுவாங்க. அதுக்கு ஒரு அரை மணி நேரம், குறைஞ்சது அரை மணி நேரம். சில பெரிய ஹோட்டலெல்லாம் போய் இறைச்சுன்னா ஒரு மணி நேரம் கிட்ட போகிற ஹோட்டலெல்லாம் கூட இருக்குது. அந்த மாதிரி ஒரு மணி நேரம் போயிடும். மத்தியானத்துக்கு ஒரு லஞ்சுக்கு நிப்பாட்டினா அதுக்கு ஒரு 1/2 hour 30 minutes போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு டீ டைமு, அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆகிடுது, நைட் ஆகிடுது அங்கே போய் சேர்றதுக்கு. ஒரு வேளை சாப்பிட்டு போகிறதா இருந்தால் இந்த 13 மணி நேரம்ன்றது 14 மணி நேரம் 15 மணி நேரம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா நைட்டு சாப்பிட்டு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரியே கூட இருக்குது. ஒரு 8 மணிக்கு மேலே போகிறாங்க அப்படின்னாக்கா சாப்பிட்டே கிளம்பிடுவோம். இங்கேருந்து சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பும்போது அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடுக்கு நிப்பாட்டணுன்ற அவசியம் கிடையாது. நைட்டு ட்ராவல் பண்ணி வண்டியில் ஏறி தூங்கிடுவாங்க, நம்மளும் தைரியமாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளுக்கு எங்கேயாவது தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா மட்டும் நம்ம டீ சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது நிப்பாட்டலாமே தவிர மற்றபடி எப்போவுமே எல்லா இடத்துலையும் நிப்பாட்ட தேவையில்லை. டிஃபன் சாப்பிட்றது லஞ்சு சாப்பிட்றதெல்லாம் நைட்டில் நம்மளுக்கு சாப்பாடு ஒரு பிரச்சனை கிடையாது. எங்கேயாவது நம்மளுக்கு இப்போ பாத்ரூம் போகணும் அந்த மாதிரி ஏதாவது அர்ஜென்சிக்கு மட்டும்தான் நிப்பாட்ட வேண்டியிருக்கும். அதனால் நம்ம ஸ்டாப் பண்ணாததுனால நம்ம இந்த 13 மணி நேரம் 14 மணி நேரம்னு கூகுள் மேப்பில் காமிச்சதை விட ஒரு மணி நேரம் முன்னாடியே நம்மளால் போய் சேர முடியும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த நைட் ட்ராவலில். பகலில் போகும்போது வேறு என்ன விஷயம் நம்மளுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு. நம்ம என்ஜின் ஆல்ரெடி டெம்பரேச்சர் அதிகமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். நம்ம சிஎன்ஜி வண்டினா இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணோம், டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி ஆனாலும் என்ஜினில் ப்ரொடியூஸ் பண்ணும் ஹீட் அதிகமாக. பகல் டைமில் வெளியில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது நம்ம வண்டியோட என்ஜின் இன்னும் ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டக்கு டக்குன்னு கூலிங் ஆகாது, டக்கு டக்குன்னு கூலிங் சிஸ்டம் ஒர்க் ஆகாதனால என்ஜின் ஓவர் ஹீட் ஆகிட்டே இருக்கும். அந்த டெம்பரேச்சர் அதிகமாகும். அதனால நம்மளுக்கு என்ஜின் ஓவர் ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா மைலேஜ் அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, மைலேஜ் அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் டயர், ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு கிடக்கும், அதில் டயரு கொஞ்சம் வீக்னஸ் ஆகிறதுக்கு, டயரோட தேய்மானம் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறனால ஏசி ரொம்ப நேரமே ஓடிட்டு இருக்கும், கட்டாய் கட்டாய் ஓடாமல் ரொம்ப நேரமாக ஓடிட்டு இருக்கிறதுனால அதுலேயும் மைலேஜ் அடி வாங்கும். அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இந்த வெயிலில் ஓட்டும் போது இருக்குது. நைட்டில் ஓட்டும்போது வெளியே டெம்பரேச்சர் கம்மின்றதுனால
கூலிங் ஏர் உள்ள வர்றதுனால என்ஜின் டக்குன்னு கூல் ஆகும். அதனால ஏசி ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஏசி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுனால ரோடு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால டயருக்கு எஃபெக்ட் பெருசாக இருக்காது. என்ஜினுக்கு டெம்பரேச்சர் கூலிங் ஆகிறதுனால என்ஜினுக்கும் பெருசாக எஃபெக்ட் ஆகாதனால நைட்டு ஓட்டும்போது மைலேஜ் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம மைலேஜ் நைட்டு ஓட்டும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, 279 கிலோமீட்டர்லாம் ஓட்டியிருக்க 35+ மைலேஜ் நம்மளுக்கு சிஎன்ஜியில் வருது. அதே நீங்கள் பகலில் ஓட்டினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 28-30 அதுக்குள்ளே தான் வரும், 28-30 அந்த மாதிரி தான் வரும் பகலில் ஓட்டினாக்கா. அந்த அளவுக்கு வேரியேஷன் நம்மளுக்கு மைலேஜ்லையும் அடிபடும். வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பகலில் ஓட்டும்போது நம்ம என்னதான் ஏசியை போட்டு ஓட்டினாலும் நம்மளுக்கு டயர்டு ஆகும். வெயில் கண்ணில் பெட்டு நம்மளுக்கு அந்த விண்ட்ஷீல்டு வழியாக வெயில் உள்ள வந்துட்டு நம்மளுக்கு டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா பகல் ஓட்டும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம டிராஃபிக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரோடுகளில் சில ஊருங்களுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா, இப்போ நம்ம பைபாஸ்லேயே எல்லா ஊர்லையும் போகிறதான் தான் பிரச்சனை எடுக்குது. ஊர் சைடெல்லாம் போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம மதுரை தாண்டி இப்போ ராஜபாளையம் சைடில் செங்கோட்டை போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, இல்லைன்னா இப்போ திருச்சியிலேருந்து உள்ளே போகிறோம் ஊருக்குள்ளே போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, இப்போ திண்டிவனத்துலேருந்து வந்தவாசி திருவண்ணாமலை போகிறோம் அந்த ரூட்டெல்லாம் போகிறோம் அப்படின்ற போது, சில சிங்கிள் ரோடுலெல்லாம் போக வேண்டி இருக்கும்போது சில சிட்டிங்கள்லாம் ஊருக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். நிறைய இடத்துல இப்போ பைபாஸ் போட்டு வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் ஊருக்குள்ளெல்லாம் போகும்போது நிறைய வண்டிங்க ரோடில் இருக்கிறதுனால நம்மளால் ட்ராவல் பண்ணி போக முடியாது. டக்குன்னு பைபாஸ்னாக்கா நம்ம சல்லுன்னு அடிச்சுட்டு போயிடலாம். மற்ற ஊருங்களுக்குள்ளெல்லாம் போகும்போது அந்த டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் கரெக்டான டைமுக்கு போக முடியாது, நம்ம பிளான் பண்ண டைமுக்கு போக முடியாது. நம்ம இங்கேருந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா விடியங்காத்தால் பார்ப்பாங்க, இங்கேருந்து கன்னியாகுமரி இத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம போகிற போக இந்த எஸ்டிமேட்டட் டைம்ன்றது சேஞ்ச் ஆகுன்றது கஸ்டமர் யோசிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம தான் இதெல்லாம் முன்னாடி சொல்லிவிட்டு, நைட்டுனாக்கா நம்மளுக்கு இது பிரச்சனையே கிடையாது. நைட் என்னதான் இருந்தாலும் டிராஃபிக் எல்லாம் குறையும். அந்த இங்கேருந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது உண்டான ஒரு டிராஃபிக் தான் இருக்கும் சிட்டிலேருந்து வெளியே போகிற டைமில், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். அதுக்கு நம்ம ஆல்டர்னேட் ரூட்டோ இல்லை ஆல்டர்னேட் டைமிங்கோ எடுத்துகிட்டு நம்ம போனீங்கன்னாக்கா இந்த டிராஃபிக் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். நைட்டு டிராவல் பண்ணுறதெல்லாம் ஓகே, ஆனால் இது யார் ஓட்டுறீங்க, புதுசாக நீங்கள் வண்டி கற்றுக்கிட்டு புதுசாக வண்டி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டே ட்ராவல் பண்ணுறதே உங்களுக்கு சேஃபாக இருக்கும். நைட் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நைட் ட்ராவல் பண்ணுங்க. ஏன்னா நைட்டு கண்மொழிச்சு ஓட்டுறதுன்றது கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம். அது நான் ஏன் ஓட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே ஓட்டும்போது வண்டி ஓட்ட ஆரம்பித்ததுலேருந்தே நான் நைட் ட்ராவல் தான் மோஸ்ட்லி பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் எனக்கு லாங் போகும்போதெல்லாம் நைட் ட்ராவல் ஈஸியாக வருது. புதுசாக வரவங்களுக்கு அது பழக்கம் இல்லைன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கலாகிடும். ஹைவேஸில் போகும்போது தெரியாது, சிங்கிள் ரோட்லலாம் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி ஓட்டி பழகிடும். அந்த ஸ்டார்டிங் டைமில் சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக உஷாராக நீங்கள் ஓட்டி தான் கற்றுக்கணும். அது மாதிரி விடியங்காத்தால டைமில் ஒரு நம்மளுக்கு தூக்கம் வர டைம் இருக்கும் நைட்டில். நைட்டு நீங்கள் என்ன தான் தூங்காமல் போனாலும் ஒரு 1:00, 2:00 வரைக்கும் தூங்காமல் போயிடலாம். தூக்கம் வர்றது எப்படி எந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள அந்த டைம் தான் தூக்கம் அதிகமாக வரும். அந்த டைமில் 4 மணிக்கு மேலே நீங்கள் வண்டி தூக்கம் அதிகமாக வருதுனாக்கா நீங்கள் ஓரமாக நிப்பாட்டி கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு ஓரமாக நிப்பாட்டி கூட ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினாலே போதும். ஒரு நல்ல தூக்கம் 1/2 மணி நேரம் தூங்கிட்டு மூஞ்சி குஞ்சி கழுவி ஒரு டீ குடிச்சிட்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு போயிட்டே இருக்கலாம். இந்த நைட்டு ட்ராவல் பண்ணுறது மெயினாக இந்த தூக்கம் வருது அப்படின்னாக்கா ஓரம் கட்டி தூங்கிடுங்க, எதுவுமே பார்க்காதீங்க. இது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் எல்லாருக்கும், ஏன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நைட் ட்ராவல் பண்ணுங்கள். மற்றபடி இல்லைன்னாக்கா நீங்கள் நார்மலாக ஓட்டுற மாதிரியே ஓட்டிக்கலாம். நைட் ஓட்டுறதுவே கொஞ்சம் கவனமாக ஓட்டணும், ரோடெல்லாம் தெரிஞ்சு ஓட்டணும். கூகுள் மேப்பை மட்டும் நம்பி நைட் ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா இப்போ நிறைய விபத்துகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேப்பு போட்டு ஓட்டு ஓட்டிட்டு பழத்தில் போய் மாட்டிக்கிறது, ஆற்றுல விழுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் பயந்து தான் நிறைய பேர் நைட்டு ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அதனால் ரோட்டும் தெரியும், ரோடும் தெரிஞ்சு உங்களுக்கு ரோடு தெரிஞ்சு தெரியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த நைட் ட்ராவல் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் கண்ணாக செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா எங்கேயாவது பள்ளத்தில் கிளத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பி கேர்ஃபுல். நைட் ஓட்டுறவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், இல்லை உங்களுக்கு ரோடு கண்டிப்பாக நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளோட லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, கட்டப்பனை போகிற வீடியோவில். அதெல்லாம் நைட்டு நம்ம போகும்போது ரோடு ஓரளவுக்கு தான் ஹெட்லைட்டு தெரியும், அதுக்கப்புறம் என்ன இருக்குன்றது நம்ம போக தான் தெரியும். அந்த டைமில் நம்ம ஒரு செகண்ட் கண்ணை அசைஞ்சு தூங்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம ஸ்ட்ரைட்டாக வண்டி போயிடும், பள்ளத்தில் தான் போவோம். அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் நிறைய இருக்குது. சிங்கிள் ரோட்ஸில் எல்லாம் ஓட்டும்போது நம்மளுக்கு எதிரில் வர வண்டியோட வெளிச்சத்தில் நம்மளுக்கு ரூட்டு தெரியாது, கண்ணே தெரியாது. அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி ஓட்டணுன்றது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி ஓட்டி கற்றுக்கினா தான் தெரியும். அதனால் நீங்கள் நான் ப்ரிஃபர் பண்ணலை, இது நான் ஏன் ஓட்டுறேன்றதுனா சொன்னேன்.
நான் இது நான் ரொம்ப நாளாக நைட்டு ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு அது பழக்கமாகி போயிடுச்சு. அதனால தான் நான் நைட்டு ப்ரிஃபர் பண்ணுறது. அது ஓகே, என்னோட கஸ்டமர்ஸ் என்னை தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி வருவாங்க நைட்டு ஓகேன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பயம், அவங்க பகல் தான் போவாங்க. இதுதான் ரீசனு. நீங்களும் பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க நைட் ஓட்டுறவங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.